இந்த ரஞ்சித் வந்துட்டு இல்லாத ஒரு ஹிஸ்டரியை பற்றி பேசக்கூடாது. இவங்க தலித் இடத்த அவர் பறிச்சாருன்னு சொல்லிட்டு அன்றைக்கி ரெக்கார்டு எழுதி இவர் தான் எடுத்த அவர் மாதிரி இவர் பேசுகிறாரு. இவர் பேசுறதுக்கு என்ன ஆதாரம் ஃபஸ்ட்டு இருக்குது? உங்களுக்கு பேசுறதுக்கு முதல்ல என்ன அருகதை இருக்குது? நீ நாலு படம் டைரக்ட் பண்ணிட்டானே, நீ ஒரு ரஜினிகாந்தை வச்சு படம் எடுத்தா நீ தான் அத்தாரிட்டியெல்லாம் பேசியிருக்கோம். அதெல்லாம் இந்த மாதிரி பேசுகிறவங்கள முதல்ல வந்து இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணிட்டுருக்கு பார்த்துட்டு வந்துட்டு ஒரு கல்லணை கட்டியிருக்காங்க. இன்றைக்கும் இருக்குது அந்த கல்லணை. இன்றைக்கி இருக்க அரசியல்வாதி செஞ்சுருக்காங்களா? இந்த ரஞ்சித்துக்கு தைரியம் தானா? இன்றைக்கி எவ்வளோ பேர் வந்துட்டு தலித் இடத்த அபகரிச்சிருக்காங்க, அவங்கள பற்றி பேசுறதுக்கு இவனுக்கு தைரியம் இருக்குதா? இவன் என்னமோ பெரிய வந்து ராஜராஜ சோழனை பற்றி பேச போயிட்டான். சும்மா எப்போ பார்த்தா பிரிவினை பிரிவினை, நான் தலித்து, நீ எதுக்கியா நீ தலித்து நீ நினைக்கிற? நீ வா, உன்னோட இதில் இருக்க அவனுக்கு பத்து பேர், நீ படிக்கவே அந்த பத்து பேர் முன்னுக்கு வரட்டும். அந்த யோகிதான் இவனுக்கு இருக்குதா? அஞ்சு பைசா அவன் காசு நிறுத்துட்டு ஒரு நூறு தலித் குழந்தைங்களை படிக்க நான் படிக்க வைக்கிறேன் வா. ஹெச் ராஜா வந்து வெறும் ரஞ்சித்தை அட்டாக் பண்ணிட்டு போகலாம், தேவையில்லாமல் அவங்க பொண்டாட்டி குழந்தைய வந்து இழுக்கிறது தப்பு. இருந்தாலும் ரஞ்சித் பேசுறதை அட்டாக் பண்ணு, இல்லாட்டி உனக்கு தைரியம் இருக்குதா? நீ இன்னைக்கு ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி தானே, வா உன்னோட பிரைம் மினிஸ்டர் சொல்லு ஃபஸ்ட்டு, ஜாதியெல்லாம் ஒழின்ட்டு. இவங்களுக்கு வந்து அவங்களோட செல்ஃப் இதுக்காக இதை தூண்டி விடுறது. அதுக்கு வந்து நான் ஒரு நூறு முட்டாள் இருப்பான் அவன் பின்னால் போகிறதுக்கு. ஓ தலைவா ஜே ஜேன்னு சொல்கிறதுக்கு ஒரு நூறு முட்டாள், அந்த நூறு முட்டாளை முதல்ல திருந்தணும். எவ்வளோ பிரச்சனை இருக்குது, அவன் அவன் வீட்லேயே பிரச்சனை இருக்கும். ராஜராஜ சோழன் பற்றி இயக்குனர் ரஞ்சித் பேசினது ரொம்பவே சர்ச்சைக்கான ஒரு விஷயமா இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ரஞ்சித் வந்து ஒரு நாலு படம் டைரக்ட் பண்ணியிருப்பாரா வந்துட்டு, ஹீ இஸ் மோர் ஆர் மீ ஒரு ஃபிலிம் மேன், ஒரு சினிமா ஆள். இந்த சினிமாக்காரங்களுக்கு வந்துட்டு ஒரு மேடை பேச்சில் வந்து அவங்களுக்கு நாலு பேர் கை தட்டினா அது ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாட்டிருக்குது. அவர் வந்துட்டு அரசியல் வரட்டும், பிகாஸ் எவ்ரி எல்லா சிட்டிசன்ஸ்க்கும் இந்தியாவில் வந்து ரைட் இருக்குது பாலிட்டிக்ஸ்க்கு வர்றதுக்கு, அதுக்குன்னு சொல்லிட்டு ஹிஸ்ட்ரியை வந்து கொச்சப்படுத்தக்கூடாது. இவங்களுக்குலாம் என்ன தகுதி இருக்குது ஹிஸ்ட்ரியை பற்றி பேசுறதுக்கு? தட் இஸ் எனக்கு என்ன தகுதி இருக்குது ஹிஸ்ட்ரியை பற்றி பேசுறதுக்குன்னு நான் ஒரு எனக்கு ஒரு இது இருக்கணும், தகுதி இருக்கணும். ஃபஸ்ட் வந்து ராஜராஜ சோழன் வந்து ஹிஸ்ட்ரி, அது வந்து அவங்க வந்து இவங்க தலித் இடத்த அவர் பறிச்சாருன்னு சொல்லிட்டு இவர் வந்து பெரிய இவர் தான் வந்து அன்றைக்கி ரெக்கார்டு எழுதி இவர் தான் எடுத்த அவர் மாதிரி இவர் பேசுகிறாரு. இவர் பேசுறதுக்கு என்ன ஆதாரம் ஃபஸ்ட்டு இருக்குது? வந்துட்டு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து ராஜராஜ சோழன் நல்லவங்களா கேட்டவங்களா நம்ம அதை பற்றி விவாதிக்கிறதுக்கு நான் இல்லை, ஓகேங்களா? நான் இப்போ இன்றைக்கி நான் பார்க்குறது ஒரு பெரிய கோயில், ஒரு பெரிய கோயில் வந்துட்டு இட்ஸ் இன்றைக்கி உங்களால் கட்ட முடியுமா என்னால் கட்ட முடியுமா? அதுக்கெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து இவ்வளோ டெக்னாலஜி இருக்குது, இன்றைக்கி வந்து ஒரு க்ரேன் இருக்குது, அன்றைக்கி அந்த அவ்வளோ அவ்வளோ பெரிய ராக்ஸ் இந்த கிரானைட் ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து யானையை வச்சு கட்டியிருக்கிறாங்க. அந்த டெக்னாலஜி இன்றைக்கி வந்து யாராலையும் முடியாதுங்க, அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். இவ்வளோ சொல்கிறாங்க டெக்னாலஜியாக இருக்குது, இவன் கட்டுறான் அதை கட்டுறான் இதை கட்டுறான்னு சொல்லி இன்றைக்கு நியூ பில்டிங்ஸ் விழுந்துருது. இன்றைக்கி வந்து அட்லீஸ்ட் அது 1000 வருஷம் இருக்குதா அந்த கோயில், எதனா ஒரு கிராக் இருக்குதா? இன்றைக்கி இது கவர்மெண்ட் பில்டிங்ஸ் கட்டுறாங்க ஃபுல் ஆஃப் கிராக்ஸ். ஸோ அதில் நான் வந்து ஹிஸ்ட்ரியை பற்றி பேச விரும்பல, ஏன்னா ஹிஸ்ட்ரி இஸ் ஆல்ரெடி தேர் அபவுட் ராஜராஜ சோழன் அண்ட் அங்கே கல்வெட்டுகள் இருக்குது. கல்வெட்டுகள் அவங்க எழுதியிருக்காங்க என்னென்ன ஏதுன்னு சொல்லிட்டு. அதில் நான் வந்து அவங்களோட அவங்க தேவதாசி சிஸ்டமோ இல்லாட்டி அந்த இந்த மற்ற சிஸ்டத்தை பற்றியெல்லாம் நான் பேச விரும்பல, ஏன்னா இன்றைக்கி வந்து இன்றைக்கி வர்ற நிறைய பேர் வந்துட்டு இந்த நேம் ஆஃப் ரிலிஜன் தட் இஸ் மதம் அண்ட் இந்த நேம் ஆஃப் ஜாதி அதுக்கப்புறம் மொழி வந்து அரசியல் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப கீழ்த்தரமான ஒரு நோக்கம் அவங்களுக்கு. நிஜமாகவே இவங்களாம் நிஜமாகவே அவங்க தலித்துன்னு சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி அவங்களுக்கு என்ன தேவை இருக்குதோ நம்ம முன்னுக்கு வரணும், நம்ம பிற்பற்றோன்னு நீங்கள் சொல்கிறீங்க, பிற்பற்றோனும் நீங்கள் எப்படி முன்னுக்கு வரணும்னு சொல்லி அதை பற்றி பேசணும். தேவையில்லாத வந்து எங்கள் தலித்த இடத்துங்களெல்லாம் தஞ்சாவூரில் வந்துட்டு நல்லா இது அபகரிச்சிட்டான்னு சொன்னால் உனக்கு அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? உனக்கு பேசுறதுக்கு முதல்ல என்ன அருகதை இருக்குது? நீ நாலு படம் டைரக்ட் பண்ணிட்டானே, நீ ஒரு ரஜினிகாந்தை வச்சு படம் எடுத்தா நீ தான் அத்தாரிட்டியெல்லாம் பேசியிருக்கோம். அதெல்லாம் இந்த மாதிரி பேசுகிறவங்கள முதல்ல வந்து இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணிகிட்ருக்கு பார்த்துட்டு. அதே மாதிரி இந்த ரஞ்சித் வந்துட்டு இல்லாத ஒரு ஹிஸ்ட்ரியை பற்றி பேசக்கூடாது. இது வந்து 1000 வருஷத்துக்கு அட்லீஸ்ட் இதெல்லாம் 100 வருஷத்து ஹிஸ்ட்ரி. இந்த காந்தி இந்த பிரிட்டிஷர்ஸ் இதெல்லாம் ஒரு 100 வருஷம், இதில் வந்து நிறைய பேர் பார்த்தவங்க இப்பவும் இருக்கிறாங்க, உயிரோடு இருக்காங்க. ஆனால் இது வந்து 1000 வருஷத்து இது வந்துட்டு ராஜராஜ சோழனோ இல்லாட்டி அவங்க ஃபாதரோ இல்லாட்டி அவங்க பிரதரோ அவங்க சிஸ்டர் குந்தவி அவங்க இன்னொரு அவரோட சன் ராஜேந்திர சோழன் எல்லாம் வந்துட்டு அவங்க வந்து நிஜமாகவே இந்த ரஞ்சித்துக்கு வந்து அவங்க கால் தூசி கூட வர முடியாது. வந்துட்டு ஒரு கல்லணை கட்டியிருக்காங்க, இன்றைக்கும் இருக்குது அந்த கல்லணை. இன்றைக்கி அந்த கல்லணையால்
இந்த வாட்டரு இந்த இதெல்லாம் இரிகேஷன் இது பண்ணியிருக்காங்க. அன்றைக்கும் அவங்க வந்து ஏதோ முற்போக்கத்தில் வந்துட்டு இரிகேஷன் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி இருக்க அரசியல்வாதி செஞ்சுருக்காங்களா? இந்த ரஞ்சித்துக்கு தைரியம் தானா? இன்றைக்கி எவ்வளோ பேர் வந்துட்டு தலித் இடத்த அபகரிச்சிருக்காங்க. இந்த அதிமுக, இந்த திமுக, இந்த காங்கிரஸ் ஏதோ ஒரு கட்சியாக இருக்கட்டும், அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு இவனுக்கு தைரியம் இருக்குதா? இவனுமோ பெரிய வந்து ராஜராஜ சோழனை பற்றி பேச போயிட்டான். ராஜராஜ சோழன் வந்து தேவர்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்கிறாங்க. யார் பார்த்தா அன்றைக்கலாம் ஜாதியே இல்லை. ஓகே, இவங்களாக கிரியேட் பண்ணிட்டு ராஜா சொல்லணும் தேவர், இவங்க வந்து ஒரு இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இதே இது இவ்வளோ பேசுகிறாங்கல்ல இந்த ரஞ்சித்து. இப்போ வந்து ஹிஸ்ட்ரி அதெல்லாம் வந்துட்டு கொச்சப்படுத்த வேண்டாம். நம்ம வந்துட்டு பெருமையாக இருக்கணும். தட் இஸ் நம்ம நாட்டிலேருந்து அவர் தமிழனாக இருக்கட்டும், தெலுங்குனா இருக்கட்டும், மலையாளியாக இருக்கட்டும், இன்றைக்கி அவர் கட்டின ஒரு கோயில் வேர்ல்ட் லெவலில் நிற்குது. இங்கே விடுங்க, அவரோட பையன் ராஜேந்திர சோழன் வந்து கட்டினது கம்போடியாவில் ஆங்கோர் வாட்னு இருக்குது. இட் இஸ் அ மார்வல். ஓகே, இன்றைக்கி ஃபாரினர்ஸ் அதை விசிட் பண்ணி எவ்வளோ பெருமையாக பேசுகிறாங்க. நம்மளுக்கு அந்த யோகிதம் இல்லை. சும்மா எப்போ பார்த்தா பிரிவினை பிரிவினை, நான் தலித்து, நீ எதுக்கே நீ தலித்து நீ நினைக்கிறேன், நீ வா உன்னோட இதில் இருக்க அவனுக்கு பத்து பேர் நீ படிக்கவே, அந்த பத்து பேர் முன்னுக்கு வரட்டும். அந்த யோகிதம் இவனுக்கு இருக்குதா? இவனுக்கு செய்கிறதுக்கு அஞ்சு பைசா அவன் காசில் எடுத்துகிட்டு ஒரு நூறு தலித் குழந்தைங்கள படிக்க, நான் படிக்க வைக்கிறேன் வா, நீ உனக்கு நூறு குழந்தைங்க தலித் குழந்தைங்கள நான் படிக்க வைக்கிறேன் வா ஃப்ரீயாக. அந்த இதை தான் ஃபஸ்ட்டு வந்து முற்போக்கு. ஜாதியை பற்றி முதல்ல எந்த ஒரு கவர்மெண்ட் வந்து இந்த ஜாதி மதம் இந்த மொழி மூணுத்தையும் ஒழிக்குதோ அன்றைக்கி தான் இந்த நாடு உருப்படும். ஒவ்வொரு அரசியல்வாதியும் எஸ்பெஷலி தமிழ்நாட்டில், இந்த தமிழ்நாட்டில் தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஒவ்வொருத்தரும் வந்துட்டு இவன் வந்து வந்தேறி, இவன் வந்து இந்த மொழி, அவன் வந்து இந்த ஜாதி, இந்த ஜாதி, இந்த ஜாதியை வச்சு நீங்கள் என்ன அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அந்த அரசியலெல்லாம் அழிஞ்சிரும். இப்போ இந்த எலெக்ஷன் பார்த்தீங்க, எல்லாம் எவ்வளோ கட்சி ஒழிஞ்சு அழிஞ்சு போச்சு. ஓகே, இந்த ராஞ்சித்து டே நீ நிஜமாகவே நீ வந்து நான் எனக்கு வார்த்தைகள் வருது, நான் பேசக்கூடாதுன்னு சொல்லிகிட்டு இருக்கேன். நீ எல்லாம் ஒரு மனுஷனாக இருந்தானா, நீ வந்து ஃபஸ்ட் இந்த தலித்துன்னு சொல்கிறதே மறந்துடு. நீ ஒரு மனிதனா வா, நீ முன்னுக்கு வந்தாச்சு, நீ ஒரு டைரக்டர், நீ நாலு படத்தை டைரக்ட் பண்ணிட்ட, நீ ஒரு ரஜினிகாந்த் சொல்கிற ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாரை வச்சு நீ ஒரு படத்தை எடுத்துட்ட, அதில் நீ யூ ஆர் நோ மோர் அ தலித். நீ வா வெளியே வந்து மக்களுக்கு நல்லது செய்யப்பாரு, சும்மா பிரித்து கண்டதெல்லாம் பேசி இது ஒரு முக்கியத்துவம் பண்ணி ஹிஸ்ட்ரியை கொச்சப்படுத்தாது. உனக்கு ரைட்டும் இல்லை, உனக்கு அருகதியும் இல்லை. உன்னோட ஒப்பீனியன் உன்னோட வச்சுக்கோ. உனக்கு மேடையில் இப்படி இப்படி கை தட்டணும்னு நினச்சேன்னா வச்சுக்கோ. பத்து பேர் நாங்கள பேசினா நான் வேணா ஒரு நூறு பேர்த்த பணத்தை கொடுத்துட்டு வந்து எனக்கு நூறு பேர் கை தட்ட வைப்பேன். அது கிடையாது அரசியல். அரசியல் இறங்கி மக்களுக்கு சேவை பண்ணுறது தான் அரசியல். இந்த பைத்தியக்காரத்தனமாக பேசுகிறது, முட்டாள்தனமாக பேசுறது, உன்னோட பேச்செல்லாம் முட்டாள்தனமாக இருக்குது, உனக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு நினைக்கிறேன். அதில் இதெல்லாம் நிறுத்து. மக்களை பிரிக்காத, மக்களெல்லாம் ஒரு ஆண் ஒரு பெண், இதுதான் மக்கள். இது முற்போக்கு கிடையாது. இது வந்துட்டு அவனுக்கு ஏதாச்சும் இது அரசியலுக்கு இஃப் இஸ் காட் அன் இன்ட்ரெஸ்ட் அரசியல் வரணும்னா அது அவனோட ரைட். நான் வந்து அதை பற்றி நான் வந்து பேசுறதுக்கு எனக்கு ரைட் கிடையாது, பட் அது நல்ல விதமாக பண்ணலாம். இது வந்துட்டு ஆஸ் யூ செட் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால் நம்ம யாருக்கும் ஒன்றும் தெரியாது. அந்த கல்வெட்டுங்களாம் ஆயிரம் எழுதியிருக்காங்க. இப்போ வந்துட்டு அவர் பேசியிருக்காரு தேவதாசி பண்ணாங்க, எங்கள் பொம்பளைங்களை எடுத்துகிட்டு போய் நானூறு பொம்பளைங்களை வச்சு பண்ணாங்கன்னா, சி ஃபஸ்ட் இங்கே ரியலைஸ் பண்ணணும், ஜஸ்ட் விதின் ஹண்ட்ரட் இயர்ஸ் வந்து திருவனந்தபுரம் ட்ராவன்கூர் மகாராஜா எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்துருக்கேன். ஓகே, அவங்கள நான் பேசலாம், பார்த்தவங்க பற்றி பேசலாம் ஓரளவுக்கு. அவங்க வந்து ட்ராவன்கூர் மகாராஜா வந்து அவங்களாம் வந்துட்டு பத்மநாப சுவாமியோட தாசாசன். தாசா அண்ட் தாசி வந்து தேவடையத்தனம் கிடையாது. இந்த முட்டாளுங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னால் இந்த அது ஒரு கான்ட்ரவர்சி ஆச்சு. தாசான்னு சொல்கிறது ஒருத்தர் நான் இப்போ உங்களை லைக் பண்ணேன்னா அந்த உங்களை நான் உங்களுக்காக வேலை செய்யணும்னு வச்சா தாசன், தட் இஸ் பிரியம். அதுதான் ஆண்களை தாசாவும் பெண்களை தாசின்னு கூப்பிட்டாங்க. ஓகே, அதை கொச்சப்படுத்திட்டு அது வந்து தாசின்னா தேவையான கிடையாது. இதெல்லாம் வந்து பைத்தியகார்த்தனமாக பேசுறது. அவங்க வந்து கடவுளுக்காக வேலை அவங்கள அர்ப்பணிச்சிக்கிட்டாங்க. அவங்க வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு கோயில் கூட்டுது. அன்றைக்கி அந்த பெரிய கோயிலெல்லாம் கூட்டணும், துடைக்கணும், சாணி வலிக்கணும், கோலம் போடணும், அந்த உள்ளாரெல்லாம் க்ளீனாக பண்ணணும், க்ளீன் பண்ணணும். அதுக்கு வந்து அந்த லேடிஸ் இருந்தாங்க. ஸோ அவங்கள தாசின்னு சொன்னாங்க, அவங்க விரும்பி வந்தவங்க. ஓகே, இல்லாட்டி இப்போ நம்ம வந்து வேலைக்கு வராங்கன்னா அவங்க வந்து வற்புறுத்தி யாரும் இல்லை, அவனுக்கு இன்றைக்கி இன்றைக்கி வசதி இல்லை வரான் வேலைக்கு. இட் இஸ் எக்ஸாக்ட்லி வேலைக்காரங்க. அன்றைக்கி இருந்தது திசைங்க அதில் விரும்பி வர்றது. அவங்க ஒரு சிலர் விரும்பி அவங்கள சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறாங்க. அதை வந்து கொச்சப்படுத்துறது நீங்களாம் இருந்து பார்த்தீங்களா? அன்றைக்கி வந்துட்டு அவன் தாசாவாக இருந்தானா தாசியாக இருந்தான்னு உங்களுக்கு தெரியுமா? இன்க்ளூடிங் இந்த ட்ராவன்கூர் மகாராஜா அவர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து ஒரு பத்மநாப தாசான் தான் சொல்கிறார். தாசான்னு சொல்கிறது ஒரு கெட்ட இது கிடையாது. ஓகேயா, ரஞ்சித்
இது மாதிரியா பேச என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அரசியல் தானே இதெல்லாம். அரசியல் இவனுக்கு வந்து அதான் நான் சொல்றேன்ல, இவன் அரசியல் வரணும்னு நினைச்சா அரசியல் பேசு. நீ வந்து நல்லது பேசு. ஏன்னா ரோடு நல்லா இல்லை, தண்ணி இல்லை, ஹாஸ்பிட்டல் நல்லா இல்லை, இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தை பற்றி தப்பு இருக்குது அதை பற்றி பேசு, இல்லாட்டி ஊழலை பற்றி பேசு. நீ எதுக்கு செத்து போய் போனவங்க 1000 வருஷத்துக்கு முன்னாடி, அட்லீஸ்ட் 10 வருஷத்துக்கு முன்னாடி பற்றி பேசினாங்க ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது. நீ இப்போ 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ராஜராஜ சோழனை பற்றி பேசுறதுக்கு இவனுக்கு அருகதையே கிடையாது. இவன் பார்த்தானே இல்லை நான் பார்த்தேன்னா, நம்மளுக்கு இன்றைக்கி பார்த்தது வந்து அந்த கோயில் கல்லணை, அந்த ரோட்ஸ், இது லாட் ஆஃப் திங்ஸ் தட் அது அவங்க வந்து ஷெல்டர்ஸ் கட்டியிருக்காங்க ராஜாஸ் அந்த காலத்தில் மக்களுக்கு தங்கிறதுக்கு நடக்கும்போது, அப்புறமேல் ஏரிகள் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் அவங்க பண்ணது தான். இன்றைக்கி வந்து அரசியல்வாதி ஒன்றும் பண்ணலை. ராஜாக்கள் அந்த காலத்திலே ஏரிகள் வெட்டினாங்க, மக்களுக்காக நல்லது செஞ்சாங்க, நல்ல ப்ரோக்ராம்ஸ் பண்ணாங்க. இன்றைக்கி இருக்க அரசியல்வாதியை பற்றி பேசு, அப்போ உனக்கு நல்லது. அதை பேசுறதுக்கு யோகிதம் இல்லை அவனுக்கு. அன்னைக்கு மேடையில் பேசும்போது பொன் பரப்பி சண்டையை பற்றியும் பேசினாரு. இது வந்துட்டு ஒன்றும் இல்லாத பூதாகரம் பண்ணுறது. அன்னைக்கு வந்து அவங்க அடிச்சுக்கிட்டாங்கன்னா அது வந்து அவங்கக்குள்ளே இருக்கிற உள்ளூர் பிரச்சனைகள், ஜாதி. இந்த ஜாதியால் தான் பாதி நாடே கெடுது. ஃபஸ்ட்டு வந்து இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இந்த சர்டிஃபிகேட்ஸில் இல்லாட்டி இந்த அப்ளிகேஷன்ஸில் இந்த ஜாதியை முதல்ல ஒழிச்சானா நாடு உருப்படும். ஐ விஷ் மோடி வில் டூ தட். எனக்கு மோடியோ பிஜேபியோ பிடிக்காது, பட் இஃப் மோடி நல்லது பண்ணார்னா நான் வந்து ஏற்றுப்பேன். நம்ம வந்துட்டு ஒரு கெட்டவங்க கூட ஒரு நல்லது செஞ்சோன்னா அது நல்லதுன்னு சொல்லி பாராட்டணும். அதுதான் மனிதாபிமானம், அதுதான் மனித தன்மை. ஓகேவா? நை அப்பீல் இப்போ இந்த ரீசன், இந்த பிரச்சனையால் மோடி கவர்மெண்ட் வந்து மொத்தம் இந்த ஜாதி, இந்த மதம், இந்த அப்ளிகேஷனில் கேட்குறது நிறுத்தணும். அது அதே வில் பி த ஃபஸ்ட் ஸ்டெப். இந்த அரசியல்வாதியும் இந்த மத தலைவர்கள்லாம் இவ்வளோத்துக்கும் இந்த கலவரத்துக்கெல்லாம் ரீசனே வந்துட்டு அரசியல்வாதி தான். ஒரு மனுஷன், தட் இஸ் யூ கால் இம் தலைவன், அவெல்லாம் தலைவனுக்கே இருக்கிறதுக்கு லாய்க்கே கிடையாது. இவங்கெல்லாம் வந்து மூடர்கள். இவங்களுக்கு வந்து அவங்களோட செல்ஃப் இதுக்காக இதை தூண்டி விடுறது. அதுக்கு வந்து நான் ஒரு 100 முட்டாள் இருப்பான் அவன் பின்னால் போகிறதுக்கு. ஓ தலைவா ஜே ஜேன்னு சொல்கிறதுக்கு ஒரு 100 முட்டாள். அந்த 100 முட்டாள் முதல் திருந்தணும். எவ்வளோ பிரச்சனை இருக்குது, அவன் அவன் வீட்டிலே பிரச்சனை இருக்கும். அதே முதல் நீ பாரு, தண்ணி பிரச்சனை. ஆ, இன்றைக்கி பூதாகரமாக இன்றைக்கி தண்ணி பிரச்சனை. இது நான் வந்து 3 வருஷத்துக்கு முன்னாலேயே நான் பேசுகிறேன். இப்போ 2017 நான் சொன்னேன், இந்த மாதிரி தண்ணி ஒரு இது பெரிய பிரச்சனையாக வரப்போது தான் அன்றைக்கி ஒவ்வொருத்தர் என்னை நக்கல் பண்ணான், கிண்டல் பண்ணான். அவன் நீ என்ன பெரிய ஜோசியமாக இப்படி அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி தானே உண்மை, இவ்வளோ பேசுகிறானுங்களே, இவங்களால் தண்ணியை உருவாக்க சொல்லுங்கள் முதல்ல, அதுக்கே தான் ஒரு பிளானை போட சொல்லுங்கள். இதுக்கு ஹெச் ராஜா கண்டனம் தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டு ரஞ்சித் குடும்பத்தை விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஹெச் ராஜா வந்துட்டு ஜஸ்ட் பிகாஸ் ஈஸ் இன் நேஷ்னல் பார்ட்டி அண்ட் நேஷ்னல் செக்ரட்டரியாக இருக்கிறதா, அவர் பேசுகிறதெல்லாம் கரெக்டுன்னு சொல்லி அவங்களாம் வந்துட்டு ஒரு அவங்களும் ஒரு விதத்தில் ஒரு கொடூர புத்திக்காரங்க. இப்போ இவங்க வந்து இந்த தலித்துன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் வந்துட்டு நான் மேல் ஜாதிக்காரன், நான் இது இந்த ஹிந்து, ஹிந்து இஸ் அவங்கவுங்க இது, ஐ எம் எ ஸ்ட்ராங் ஹிந்து, பட் ஹிந்து செய்கிறதெல்லாம் ரைட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் வந்து ஒரு கிறிஸ்டின் ஸ்கூலில் படித்தேன், நான் ஒரு முஸ்லீம் காலேஜில் படித்தேன். என்னோடய கிறிஸ்டின் ஸ்கூல் இல்லாட்டி என்னோடய முஸ்லீம் காலேஜ் என்னை வந்து முஸ்லீமாக இல்லாட்டி கிறிஸ்டின் ஆகும்னு சொல்லி என்னை வற்புறுத்தலை. இது என்னோடய அனுபவம். அடுத்தவங்க அனுபவத்தை பற்றி நான் பேச விரும்புகிறேன். ஓகே, அப்போ அது ஜென்ரலைஸ் பண்ணுறதுக்கும் என்ன இல்லை. ஆனால் இந்த ஹெச் ராஜா வந்து வெறும் ரஞ்சித்தை அட்டாக் பண்ணிட்டு போகலாம். தேவையில்லாமல் அவங்க பொண்டாட்டி குழந்தைய வந்துட்டு இழுக்கிறது தப்பு. ஏன்னா அந்த சின்ன குழந்தை என்ன பண்ணுச்சு, அந்த வைஃப் என்ன பண்ணுச்சு, அவங்களால என்ன பண்ண முடியும்? அந்த புருஷன் எப்பேற்பட்டவனோ நம்மளுக்கு தெரியாது. அவங்க எதிர்த்து சொல்ல முடியுமா, எதிர்த்து பேச முடியுமா, அதை பற்றி நம்ம பேசுகிறோம். இன்னாலும் ஆம்பளையாக இருந்தானே ரஞ்சித் அட்டாக் பண்ணு, ரஞ்சித் பேசுகிறத அட்டாக் பண்ணு. இல்லாட்டி உனக்கு தைரியம் இருக்குதா? நீ இன்றைக்கி ஆளுங்கட்சி, ஆளுங்கட்சி தானே, வா உன்னோட ப்ரைம் மினிஸ்டர் சொல்லு ஃபஸ்ட்டு ஜாதியெல்லாம் ஒழின்ட்டு. நீ நாடு முன்னேறணும் நீ நினச்சேன்னா ஜாதியை ஒளி. ரிலிஜன் இஸ் அவங்கவுங்க இண்டிவிஜுவல், இது வீட்டில் வச்சுக்கோ. ஜாதியை உன் வீட்டில் வச்சுக்கோ. நீ உன் பிள்ளைய ஜாதிக்கானுக்கே கல்யாணம் பண்ணிக்கணும்னு வச்சா அது உன்னோட விஷயம், உன்னோட இஷ்டம். அப்போ நீ அடுத்தவனுக்கு வந்து தத்துவம் பேசுறதுக்கு இல்லை. அதே மாதிரி தான் ஹெச் ராஜாவுக்கு தைரியம் இருந்தால், நிஜமாகவே நல்லது பண்ணணும்னு நினச்சானா, நாட்டை டெவலப் பண்ணணும்னு நினச்சானா, நீ வா உன்னோட போய் உன்னோட கவர்மெண்ட்டுக்கு போய் சொல், ஜாதி சர்டிஃபிகேட்டில் எந்த அப்ளிகேஷனும் கேட்க வேணாம்னு சொல்லி கேளு, ரைட்டுங்களா? அதே மாதிரி அவர் வந்துட்டு எவ்வளோ யோகிதம் பேசினாலே அவர் ஜெயிச்சார் அப்போ. ஆ, உனக்கு எவ்வளோ மக்கள் உனக்கு ஓட் போட்டா, நீ உன் ஊரில் தானே நின்ன, இப்போ உனக்கு எவன் ஓட்டு போட்டான், நீ இப்படி மாதிரி நெகட்டிவாக பேசுறதாலே உனக்கு ஓட்டு விழுவில. அதே மாதிரி ரஞ்சித்தை பேசு, உன்னால் என்ன பண்ண முடியுமோ ரஞ்சித் மேலே ஆக்ஷன் கிடையாது, தப்பே கிடையாது, நீ நல்லது பண்ணுவ. இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு பாய்சன், நாட்டுக்கு ஒரு விஷ ஓட்டு வாயு. இவங்கள விஷ வாயுகள், இந்த ரஞ்சித் மாதிரி ஆளுங்க நாட்டுக்கு ஒரு விஷ வாயு.